நமக்கெல்லாம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மண்ணின் உணர்வு என்பது மிக அழுத்தமாக மனதிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நிச்சயமாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு நாம் நன்றியை சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே நமக்கு தமிழர்களுக்கு யாரும் நம்மளை கேள்வி கேட்கல, யாரும் நம்மை மிரட்டவில்லை, யாரும் நம்மை அச்சுறுத்தவில்லை என்றால் நம் அடையாளங்களை மெதுவாக மறந்து விடுவோம். நாம் யார், நாம் வந்த வழி என்ன, பாரம்பரியம் என்ன என்பதை மறந்துவிடக்கூடிய அந்த மரபி சரித்திரம் என்பதே நமக்கு அவசியமில்லாத ஒன்று என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் பல பேர் சொல்லுவார்கள், திராவிட இயக்கத்தின் தேவை இன்று இல்லை, பெரியாரின் கருத்துக்களுக்கு இன்று இடமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம், திராவிட இயக்கத்தை விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம், திராவிட இயக்கத்தின் அவசியம் இன்று அற்றுப்போய்விட்டது என்று திராவிட இயக்கத்தை விமர்சிப்பதையே வாழ்க்கையாக கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று திராவிட இயக்கத்தை பெரியாரை தாங்கி பிடிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நிச்சயமாக மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுடைய உண்மையான எண்ணம் சிந்தனை என்பதையே நம்மிடமிருந்து எடுத்துவிட வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க கூடாது, அவர்களுடைய கருத்துக்களை நம் மனதிலே திணிப்பது, அவர்கள் கனவு காணக்கூடிய ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான், இதுதான் இந்தியாவாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம்தான் அவர்களிடம் இருக்கிறது. இதைத்தான் திராவிட இயக்கம் எதிர்த்தது, இதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சியை பற்றி பேசிய போது பல மாநிலங்களில் இருந்தவர்கள் அதை பற்றி கேட்கக்கூட தயாராக இல்லை. ஆனால் இன்று அதே மாநிலங்களை சார்ந்த தலைவர்கள் தனக்கென்று ஒரு கொடி வேண்டும் என்று சொல்லக்கூடிய காலகட்டம், தனக்கென்று உரிமைகள் வேண்டும் என்று அந்த மக்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய மதம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கான சுதந்திரம், இவை அத்தனையுமே அச்சுறுத்தப்பட்டு பறிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் இரண்டு வகையான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அந்த நிறுவனங்கள் மிரட்டப்படுகிறது, நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள், நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் மீது வைக்கக்கூடிய அழுத்தங்கள், கருத்துக்களை வெளியே சொல்ல முடியாத நிர்பந்தத்திலே அவர்கள் இன்று ரிப்போர்ட்டர்ஸாக செய்திகளை வெளியிடக்கூடியவர்களாக இன்று அழுத்தப்படுகிறார்கள். இன்னொரு பிரச்சனை, நேரடியாக இந்த பத்திரிகையாளர்கள் எழுதக்கூடியவர்கள், காலம்னிஸ்ட், மேடையில் பேசக்கூடியவர்கள், ஆக்டிவிஸ்ட், இவர்கள் எல்லாம் நேரடியாக அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தியை வெளியிட்டார், ஒரு தவறு நடக்கிறது, அதை வெளியிட்டார், அவர் மீது பொய்யான வழக்குகள் போடப்படுகிறது. ஒரு புத்தகம் எழுதப்பட்டால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய உரிமை உனக்கில்லை என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில்தான் பெரியார் பேசினார், அந்த காலகட்டத்திலிருந்து நாம் வெகு தூரம் விலகி வந்துவிட்டோம். ஒரு டயலாக், ஒரு விவாதம், ஒரு வாக்குவாதம், ஒரு பேச்சுவார்த்தை, இது எதற்குமே இடமில்லாத ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதை நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் வெவ்வேறான கருத்துக்களாக இருந்தால் நான் காயப்படுகிறேன், உன்னுடைய கருத்தை நீ சொன்னதால் நான் காயப்படுகிறேன், அதனால் அந்த கருத்தை நீ வெளியிடுவதற்கான உரிமை உனக்கில்லை. ஆனால் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு என்பது அந்த விவாதத்தை ஆரோக்கியமானதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடு. இன்று அந்த பண்பாட்டை, அந்த பாரம்பரியத்தை
ஒரு அரசியல் இயக்கம் அழித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாது, அவர்களுக்கு சிந்திக்க தெரியாது, அவர்களுக்கு விவாதங்களை முன்னெடுத்து செல்ல தெரியாது. இதையெல்லாம் செய்த இயக்கம் திராவிட இயக்கம். எந்த பெரியாரை பார்த்து நான் கேட்காத கேள்விகள் இல்லை. எல்லாவற்றிற்கும் நின்று பதில் சொல்லக்கூடிய அந்த சிந்தனை ஆழம் தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்று நம் மீது வன்முறையை திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு இயக்கம், இன்று இவை அத்தனையையும் நம்மிடமிருந்து பறிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதை நாம் தொடரவிட்டோம் என்றால் நிச்சயமாக நம் அடையாளங்கள், நம் மதம், ஒரு மத நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொருவருக்கும் தான் விரும்பக்கூடிய மதத்தை தேர்ந்தெடுக்கவோ, எந்த மதமுமே வேண்டாமல் எனக்கு என்று விலகி இருக்கக்கூடிய, அல்லது தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய மதத்தை தான் விரும்பக்கூடிய விதத்திலே வழிபடக்கூடிய உரிமை இருக்கிறது. இது அத்தனையுமே எடுத்துட்டு ஒரு ஹோமோஜீனியஸ் சொசைட்டி, ஒரு ஒற்றை வழிபாட்டு முறை, இதை கொண்டு வந்து ஒரு ஒரே மொழி, சிந்தனையற்ற ஒரு இடம், உனக்கு உணவு தருகிறேன், உனக்கு இருக்கக்கூட இடம் தருகிறேன், உனக்கு வேலை தருகிறேன், இது மட்டும்தான் உனக்கு தேவை, இதை தாண்டி நீ சிந்திக்கக்கூடிய, நீ கேள்விகள் கேட்கக்கூடிய, நீ எதையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்று விமர்சிக்கிறார்கள், எமர்ஜென்சி காலகட்டத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்று அதைவிட மோசமான ஒரு இடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டார்கள், இப்பொழுது உயிருக்கு ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அதனால் வன்முறையை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள்.